அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 373 முதல் 379 வரை பொக்கிஷத்தை குவித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். செல்வத்தை குவிப்பதிலும் சுகபோகமாக அல்லது ஊதாரித்தனமாக வாழ்வதிலும் பணக்காரர்களுடைய பங்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மிக தெளிவாய் தெரிகின்ற ஒரு சிரேஷ்டமான நேரத்தில் நாம் இருக்கின்றோம். யாக்கோப்பு 5:3-5 வசனங்கள். தற்கால இலக்கியங்களிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கருத்து முடிவில் நிரூபிக்கப்படுமாயின் இந்த யுகத்தின் கடைசி நாட்களில், அதாவது இந்த யுகத்தின் ஒழுங்குகளை உடைத்தெறிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் புதிய ஒழுங்குமுறைகளை கட்டியும் கூறும் மகா உபத்திரவத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு மற்றொரு ஆதாரமாக இருக்கும் மதிப்பிற்குரிய WME கிளாட்ஸ்டோன் என்பவர் தனது உரையில் தற்காலத்தை செல்வத்தை உண்டாக்கும் காலம் என்று விரிவாய் விளக்கினார். அவர் கூறியதாவது, ஜூலியஸ் சீசருடைய காலம் தொட்டு இந்நாள் வரைக்கும் தங்களுடைய காலகட்டத்தில் திரளான செல்வம் பெருவாரியாய் குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை எனக்கு முன் பேசிய கனவான்கள் தெளிவாய் எடுத்து கூறினர். உலகறிந்த ஒருவரது வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்கள். கடந்த 50 காலத்தில் 19 இல்லாத அளவுக்கு செல்வமானது பெருக்கி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்மால் கிரகிக்க முடியாத ஒரு உண்மையாகும். இது பழமையான மதிப்பீட்டின்படி புள்ளி விவரமாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் தற்கால புதிய சூழ்நிலையானது வெகு சீக்கிரத்தில் வரப்போகின்ற உலகின் சமூக அமைப்பை சரி செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகித்து முன்னின்று வழிகாட்டுகின்றது. போஸ்டன் குளோப் என்கிற பத்திரிகை சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பணக்காரர்களில் சிலரை குறித்து கீழ்கண்ட விவரத்தை கூறியது. திங்களன்று 21 ரயில்வே தொழிலதிபர்கள் கூடி 300 டாலர்கள் முதலீட்டுடைய ரயில்வே தொழில் போட்டியினை குறித்து விவாதித்தனர். அரை டஜன் கோடீஸ்வரர்கள் கூடி அந்நாட்டில் இல்லாதிருந்த காலம் என்று இப்போது வாழ்கின்றவர்கள் சிந்திக்க வேண்டும். தற்போது 4,600 கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். சிலரது ஆண்டு வருமானம் 1 மில்லியன் டாலருக்கும் கூடுதலாகும். நியூயார்க் பட்டணத்தில் ஒரு தோராயமான கணக்கீட்டின்படி ஆச்சரியப்படும்படியாக 1,157 தனிநபர் மற்றும் எஸ்டேட்டின் தனிப்பட்டவரது மதிப்பானது முறையே 10 லட்சம் டாலர்கள். புரூக்ளினில் 162 இதே விதமாய் அவர்களது மதிப்புள்ள 10 லட்சம் டாலர். ஆகவே இரண்டு பட்டணங்களிலும் மொத்தம் 1,319 கோடீஸ்வரர்கள் உண்டு. ஆனால் அவர்களில் பெரும்பாலானோரின் சொத்து மதிப்பு 10 லட்சம் டாலருக்கும் மேல். இவர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள். இவர்களது சொத்து மதிப்பானது மிகவும் வித்தியாசமானது. ஆகவே வருமானத்தையும் அவர்கள் அவ்விதமாகவே ஈட்டுகின்றனர். மிக முக்கியமான சிலரது வட்டி விகிதமானது ஒரு முழு எண்ணாக மதிப்பிடப்பட்டு கூறப்படுகிறதாவது, ஜான் டி ராக்பெல்லருடையது 6%, வில்லியம் வெல்டினாஃப் ஆசுருடையது 7%, ஜே கால்டின் எஸ்டேட் கூட்டாக இருந்து செய்யப்படுவது இன்னும் கூட பிரிக்கப்படாமல் இருப்பது 4%, கொர்னேலியு வாண்டர்ஃபீல்டுடையது 5%, மேலும் வில்லியம் கே வேண்டர்ஃபீல்டுடையது 5%. மேலும் வளர்ந்து கொண்டே வரும் அரை ஆண்டு கூட்டு வட்டியின் மதிப்பினை மறுபடியும் முதலீடு செய்ய அனுமதிக்க 5 வருடாந்திர மற்றும் தினசரி வருமானமானது கீழே கூறப்பட்டுள்ளது. வில்லியம் வேல்ட்ராஃப் ஆஸ்டர் வருடத்திற்கு 89 லட்சம் டாலர்கள், தினசரி 23,277 டாலர்கள் ஆகும். ஜான் டி ராக்வெல்லரின் வருட வருமானம் 76,11,250 டாலர்கள், தினசரி 20,853 டாலர்கள். ஜே கிளவுட் எஸ்டேட்டின் வருட வருமானம் 40,40,000 டாலர்கள், தினசரி 11,068 டாலர்கள். கொர்னேலியு வாண்டர்ஃபீல்டின் வருட வருமானம் 40,48,000 டாலர்கள், தினசரி 11,090 டாலர்கள்.
வில்லியம் கே வாண்டர்ஃபீல்டின் வருட வருமானம் 37,95,000 டாலர்கள், தினசரி 10,397 டாலர்கள் ஆகும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு தோராயமான கணக்கீடு. 17 வருடங்களுக்கு முன்பு திரு ராக்பெல்லர் அவர்களுக்கு எண்ணெய் ஆலைகளில் கிடைத்த காலாண்டு லாப பங்கு 4 மில்லியன் டாலர் ஆகும். அதே முதலீடு தற்போது அவருக்கு இன்னும் பெரிய தொகையை ஈட்டித் தருகிறது. நயாகரா ஃபால்ஸ் ரிவ்யூ பத்திரிகை தற்போதைய நூற்றாண்டின் தொடக்கத்தில் கீழ்கண்டதொரு எச்சரிக்கையை வெளியிட்டது. தற்போது அமெரிக்க நிறுவனங்களை அச்சுறுத்தும் மிகப்பெரியதொரு ஆபத்து என்னவெனில், கோடீஸ்வரர்கள் தனி மனிதனாய் பெருகி வருகின்றதொரு சூழ்நிலையே. ஏனெனில் இதன் பலனாக பெருத்த செல்வமும் பணமும் தனிப்பட்டவருடைய கரங்களையே சென்றடைந்து விடுகின்றன. சமீபத்தில் நியூயார்க் நகரின் பிரபலமானதொரு பத்திரிகை ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தது. இது தற்போதைய இக்கட்டான நிலைமையை இன்னும் வெளிப்படுத்தி காட்டி அனைவரது கவனத்தையும் திருப்புகிறதாய் இருக்கிறது. கீழ்கண்ட பட்டியல் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 9 பெரும் செல்வந்தர்களுடைய விவரங்களை கூறுகிறது. வில்லியம் வால்ட்ராஃப் ஆஸ்டர் 15 கோடி டாலர்கள், ஜே கவுல்ட் 10 கோடி டாலர்கள், ஜான் டி ராக்ஃபெல்லர் 9 கோடி டாலர்கள், கொர்னெலியு வாண்டர்ஃபீல்ட் 9 கோடி டாலர்கள், வில்லியம் கே வாண்டர்ஃபீல்ட் 8 கோடி டாலர்கள், ஹென்ரி எம் பிளேக்கர் 6 கோடி டாலர்கள், ஜான் எல் ஃபிளேர் 5 கோடி டாலர்கள், ரசல் சேக் 5 கோடி டாலர்கள், காலிங் பி ஹங்டிங்ஸ்டன் 5 கோடி டாலர்கள், மொத்தம் 72 கோடி டாலர்கள் ஆகும். இந்த முதலீடுகள் மூலம் கிடைக்கும் சராசரி வட்டியை கணக்கிட்டால் கீழ்கண்டபடி இருக்கும். ஆஸ்டருடைய சராசரி வட்டி வருடத்திற்கு 91,35,000 டாலர்களாகவும், தினசரி 25,027 டாலர்களாகவும், ராக்மில்லருடையது 54,81,000 டாலர்களாகவும், தினசரி 16,003 டாலர்களாகவும், கவுல்ட் என்பவருடையது 40,40,000 டாலர்களாகவும், தினசரி 11,068 டாலர்களாகவும், வாண்டர்ஃபீல்ட்ஸி 45,54,000 டாலர்களாகவும், தினசரி 12,477 டாலர்களாகவும், வாண்டர்ஃபீல்ட் டபிள்யூ கே என்பவரது 40,48,000 டாலர்களாகவும், தினசரி 11,090 டாலர்களாகவும், ஃபிளேக்கர் அவர்களுடையது 30,36,000 டாலர்களாகவும், தினசரி 8,318 டாலர்களாகவும், பிளேர் என்பவருடையது 30,45,000 டாலர்களாகவும், தினசரி 8,342 டாலர்களாகவும், சேக் என்பவருடையது 30,45,000 டாலர்களாகவும், தினசரி 8,342 டாலர்களாகவும், ஹண்டிங்டன் என்பவருடையது 15,10,000 டாலர்களாகவும், தினசரி 4,137 டாலர்களாகவும் உள்ளது. இந்த மனிதர் யாவருமே எளிமையாகவே வாழ்கின்றனர். ஆகவே தங்களது தினசரி வருடாந்திர வருமானத்தின் ஒரு பகுதியை கூட அவர்களால் செலவு செய்துவிட முடியாது என்பது மிக தெளிவாய் தெரிகிறது. ஆகவே தேவைக்கும் அதிகமாக மீதமுள்ள திரளான பணம் மறுபடியும் வேறு முதலீடுகளாக மாறி இந்த தனிநபர்களின் வருமானம் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. வாண்டர்ஃபீல்ட் அவர்களது குடும்பத்தினர் தற்போது இத்தனை திரளான பணத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். இந்த புள்ளி விபரத்தை காட்டிலும் சில வருடங்களில் வருமானம் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. கொர்னெலியு வாண்டர்ஃபீல்டு 9 கோடி டாலர்கள், வில்லியம் கே வாண்டர்ஃபீல்ட் 8 கோடி டாலர்கள், ஃப்ரெட்ரிக் டபிள்யூ 1,70,00,000 டாலர்கள், ஜார்ஜ் டபிள்யூ 1,50,00,000 டாலர்கள், திருமதி எலியட் எஃப் ஷெஃபர்ட் 1,30,00,000 டாலர்கள், திருமதி வில்லியம் டி சோலினி 1,30,00,000 டாலர்கள், திருமதி ஹெமில்டன் மெக் டூம்லி 1,30,00,000 டாலர்கள், திருமதி டபிள்யூ சோவாட் வெப் 1,30,00,000 டாலர்கள், மொத்தம் 25,40,00,000 டாலர்கள் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியின் மூலம் பெருகிவிட்ட மிக பிரம்மாண்டமான சொத்துக்கள் இன்னும் உண்டு.
இவை ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியினரால் மேற்கொள்ளப்பட்டு செலவிடப்பட்டும் விட்டன. அதன் மூலம் பெறப்பட்ட மதிப்பின் விவரம் ஜான் டி ராக்ஃபெல்லருடையது $9 கோடி, ஹென்றி எம் பிளேக்கருடையது $6 கோடி, வில்லியம் ராக்ஃபெல்லருடையது $4 கோடி, பெஞ்சமின் ஃப்ரூஸ்டர் என்பவருடையது $2.50 கோடி, ஹென்றி ஹெச் ரோக்ஸ் என்பவருடையது $2.50 கோடி, ஆலிவர் ஹெச் பேனி என்பவருடையது $2.50 கோடி, டபிள்யூ எம் ஜி வாட்ஸ் என்பவருடையது $2.50 கோடி, ஜாஸ்பிராட் எஸ்டேட் புரூக்ளின் என்பவருடையது $2.50 கோடி, ஜான் டி ஆர்ச் போல்ட் என்பவருடையது $1 கோடி, மொத்தம் $32.50 கோடி. இந்த சொத்துக்களை 8 அல்லது 9 பேரின் கரங்களில் சேர்க்க வெறும் 20 வருடங்களே பிடித்தது. இங்கே அதன்பின் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. கவுல்ட் வாண்டர்ஃபீல்ட் மற்றும் ஹண்டிங்டன் ஆகியோரின் பிடியிலேயே அமெரிக்க நாட்டில் மிகப்பெரிய ரயில்வே இருந்தது. அது மட்டுமன்றி சேக் ஆஸ்ட்ரஸ் மற்றும் பிறரது கட்டுப்பாட்டில் நியூயார்க்கின் மீதமுள்ள நிலப்பரப்பு இருக்கிறது. இவற்றின் மதிப்பு தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது. கூட்டு வியாபாரத்தினாலும் இயற்கையாகவே அவை ஓரிடத்தில் ஒன்று சேர்வதாலும் இந்த 9 குடும்பங்களுடைய சொத்துக்களானது 25 வருடத்தில் 275.40 கோடி ஆகும். வில்லியம் வால்ட்ரா ஆஸ்டர் மற்றும் வெறும் கூட்டு லாபத்தின் மூலமாகவே அவர் இறப்பதற்கு முன்பு $1,000,000,000 மதிப்புள்ள சொத்துக்களை பெறுவார். இந்த தொகையானது வால்டர்ஃபீல்ட் அவர்களுடையதை போல் அவரது குடும்ப வாரிசுகளை போய் சேரும். இதன் மூலமாக ஒரு பிரபு வம்சத்திற்குரிய சொத்துக்கள் உருவாகி பொதுநலத்துக்கு பெரிதும் தீமையை விளைவிக்கும். மேலும் பிறப்பினாலோ அல்லது திறமையினாலோ செல்வந்தராதல் கிரேட் பிரிட்டனுக்கு பெரிதும் தீங்கானதாக அமெரிக்கர்கள் கருதுகிறபடி ஒரு அசாதாரண அபிப்பிராயமும் உருவாகும். இன்னும் மாபெரும் சொத்துக்கள் வெகு சிலரிடமே இருக்கின்றபடியால் பட்டியல் கீழ்கண்டபடி இருக்கும். வில்லியம் ஆஸ்டருடையது $4 கோடி, லிலேண்ட் ஸ்டான்ஃபோர்ட் என்பவருக்கு $3 கோடி, திருமதி ஹெட்டி கிரீன் என்பவரது $3 கோடி, பிலிப் டி ஆர்மர் என்பவருக்கு $3 கோடி, எட்வர்ட் எஃப் சியார்ஸ் என்பவரது $2.5 கோடி, ஜே ஃபியர்பன் மார்க்கர் $2.5 கோடி, சார்லஸ் கிரேக்கர் எஸ்டேட் $2.5 கோடி, டேரியஸ் ஓ மில்ஸ் $2.5 கோடி, ஆண்ட்ரூ கிளார்க் $2.5 கோடி, இஎஸ் இக்னிஸ் எஸ்டேட் $2.5 கோடி, ஜியாக் எம் புல்மேன் $2 கோடி, மொத்தம் $29.50 கோடி ஆகும். இதன் மூலம் ஏறக்குறைய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு முதலீடுகள் அநேகரிடமிருந்து எடுக்கப்பட்டு வெகு சிலரிடமே சேர்க்கப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த விரக்தியான கேள்விக்கு சமாதானமானதொரு பதிலை அளிக்க மனிதனிடத்தில் சக்தி இல்லை. இது மோசமான நிலையிலிருந்து படுமோசமான நிலைமைக்கே சென்றடையும். இதனைத் தொடர்ந்து வரும் சில அமெரிக்க கோடீஸ்வரர்களும் அவர்கள் அந்த கோடிகளை பெற்ற விதமும் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 379 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.